வணக்கம். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள சமச்சீர் கல்வி பாட புத்தகங்களை தமிழக அரசின் இணையதளத்தில் பதிவிறக்கம், அதாவது டவுன்லோடு செய்து படிப்பது எப்படி என்பது பற்றிய தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும். பாடப்புத்தகங்களை டவுன்லோட் செய்வதற்கான இணையதளத்துக்கான லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதே நேரத்தில் ப்ரௌசரில் tnschools.gov.in அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னாக்கா கீழே வர ரிசல்ட்டில் பள்ளிக்கல்வித்துறையோட இணையதளம் இருக்கும். அதை கிளிக் பண்ணினீங்கன்னா அது அடுத்து இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கான இணையதளத்துக்கு போயிடும். இந்த இணையதளத்தில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னாக்கா பாட நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணினீங்கன்னாக்கா அது அடுத்து இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் நமக்கு எந்த வகுப்பில் எந்த மீடியத்தில் எந்த பாடம் வேணுமோ, எந்த டேர்மில் வேணுமோ, டேர்ம் ஒன், டேர்ம் டூ, டேர்ம் த்ரீன்னு இருக்கும், அதில் எந்த டேர்மில் வேணுமோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இதில் வகுப்பில் 1ஆம் வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கிறேன், மீடியமில் தமிழ் மீடியத்தை தேர்ந்தெடுத்துக்கிறேன், டேர்மில் டேர்ம் ஒன் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். இப்போ கெட் மை புக்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இது சம்மந்தமாக உள்ள என்னென்ன புத்தகங்கள்லாம் இருக்குதோ அது இதில் கீழே இப்போ லிஸ்ட் ஆகும். இப்போ இதுக்கான ரிசல்ட் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம அதில் நம்ம பார்க்கலாம். ஷோயிங் ரிசல்ட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் 1 மீடியம் தமிழ் டேர்மில் நம்ம தேர்ந்தெடுத்த டேர்ம் 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது சம்மந்தமான என்னென்ன புத்தகங்களாக இருக்குதோ அது கீழே பட்டியலிட்டிருப்பாங்க. இதில் சீரியல் நம்பர், சப்ஜெக்ட், டவுன்லோடு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலம் இருக்கும். இதில் 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 2 புத்தகங்கள் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் அண்டு என்விரான்மெண்டல் சயின்ஸ் 1, அடுத்தது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு 2 புத்தகங்கள் இருக்குது. இதில் உதாரணத்துக்கு இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு இருக்குங்கள அந்த புத்தகத்தை நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி அதுக்கான பிடிஎஃப் ஆனது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் இந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினீங்கன்னாக்கா உங்களுக்கான புத்தகம் டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ இதே போல் நமக்கு வேறு எந்த வகுப்புக்கு எந்த மீடியத்துக்கு எந்த பாடம் வேணுமோ அந்த பாடத்தை நம்ம தேர்ந்தெடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 5ஆம் வகுப்பு எடுத்துக்குவோம், அதில் இங்கிலீஷ் மீடியத்தை தேர்ந்தெடுத்துக்கிறேன், டேர்மில் டேர்ம் 2 எடுத்துக்கிறேன், கெட் மை புக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணுன்னாக்கா இதோட ரிசல்ட் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 5 மீடியம் இங்கிலீஷ், டேர்ம் டேர்ம் 2, இதெல்லாம் நாம் வந்து மேலே இந்த ஃபில்டரில் கொடுத்த டேட்டாவை இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது சம்மந்தமாக என்னென்ன புத்தகங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் கீழே பட்டியலிட்டிருப்பாங்க. இந்த பட்டியலிருந்து நமக்கு எந்த பாடப்புத்தகம் தேவையோ அந்த பாடப்புத்தகத்தை இந்த டவுன்லோடு பிடிஎஃப் அப்படிங்கிறதுக்கு நேராக இருக்கிறதுல எந்த பாடப்புத்தகமோ அதுக்கு நேராக இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணினீங்கன்னாக்கா அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும். முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி அந்த பிடிஎஃபில் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது 10ஆம் வகுப்புக்கு உள்ள பாடங்களை பார்க்கலாம். கிளாஸில் 10ஆம் வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன், மீடியமில் தமிழ் மீடியத்தை எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டேர்ம் கிடையாது, அதனால் ஃபுல் புக் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்குது. அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டு கெட் மை புக்ஸை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கான ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. இதில் நம்ம தமிழ் மீடியம் தேர்ந்தெடுத்ததுனால இதில் ஆங்கிலம் காட்டலை, தமிழ், சோசியல் சயின்ஸ், சயின்ஸ், மேக்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து தமிழ் மீடியத்துக்கான புத்தகங்கள் தான். இதெல்லாமே இதில் நமக்கு வேணுங்கிற புத்தகத்தை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஆங்கில புத்தகத்தை காட்டலை. இப்போ மேலே நம்ம இதில் மீடியமில் இங்கிலீஷை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி கெட் மை புக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வர ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தகம் இருக்கும். அதிலேருந்து நமக்கு தேவையான ஆங்கில புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்களா இந்த இங்கிலீஷ் வந்துருச்சு. இதில் இதில் மீடியமில் இங்கிலீஷ் எடுத்துருக்குறோம். இந்த இங்கிலீஷ் மீடியத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறப்ப இங்கிலீஷ்க்கான புக்கு நமக்கு கிடைக்கிது. அடுத்தது 12ஆம் வகுப்புக்கான புத்தகங்களை பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து மீடியமில் தமிழை தேர்ந்தெடுத்துட்டேன், டேர்மில் ஃபுல் புக்ஸு தான், கெட் மை புக்ஸை கிளிக் பண்ணிட்டேன். கெட் மை புக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துருச்சு. இதில் நிறைய புக்கு இருக்குது, 10 புக்கை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் கார்னரில் அடுத்தடுத்த பேஜஸ் போகிற மாதிரி இருக்குது. அதை மாதிரியும் நம்ம ஒரு ஒரு பேஜாக போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஷோன்னு சொல்லிட்டு எத்தனை என்ட்ரிஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் 10, 25, 50, 100 இருக்குது. இதில் நம்ம 50 தேர்ந்தெடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10க்கு அப்புறம் உள்ள புக்கும் ஒரே பேஜ்லேயே வந்துடும். இதில் நமக்கு எந்த பாடப்புத்தகம் வேணுமோ அந்த பாடப்புத்தகத்தை அதுக்கு நேராக இருக்கிற
டவுன்லோடுக்கான லிங்கை கிளிக் பண்ணி நாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 50 என்ட்ரிஸ் அப்படிங்கிற தேர்ந்தெடுத்ததுனால இதில் இருக்கிற எல்லா புத்தகமும் ஒரே பேஜிலே வந்துருச்சு. அதே போல் மீடியத்தில் நம்ம இங்கிலீஷை தேர்ந்தெடுத்துட்டு திரும்ப கெட் மை புக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதற்கான ரிசல்ட் எல்லாம் வந்துடும். இந்த இடத்துல தலைப்பிலேயே வந்து எந்த வகுப்பை தேர்ந்தெடுத்துருக்கிறோம், எந்த மீடியத்தை தேர்ந்தெடுத்துருக்கிறோம், எந்த டேர்மை தேர்ந்தெடுத்துருக்கோங்கிறத கொடுத்துட்றாங்க. அதோட ரிசல்ட்டு தான் கீழே இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இதில் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா திரும்பவும் 10 புக்கு தான் காட்டியிருக்கிறாங்க. அந்த என்ட்ரிஸில் 50 என்ட்ரிஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கீழே வந்தீங்கனாக்கா இதில் இருக்கிற எல்லா புக்குமே இதில் காட்டுது. இது எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்துக்கான புக்ஸு. இதில் எந்த புக்கு வேணுமோ அந்த புக்குக்கு நேராக இருக்கிற டவுன்லோட் லிங்க் கிளிக் பண்ணோம்னாக்கா பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி 1 வகுப்பிலிருந்து 12 வகுப்பு வரை தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ எந்த மீடியமோ அந்த மீடியத்தை தேர்ந்தெடுத்துட்டு எந்த டேர்மோ அந்த டேர்மையும் தேர்ந்தெடுத்துட்டு கெட் மை புக்ஸை கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதற்கான புத்தகங்கள் வந்துடும். நமக்கு தேவையான பாடத்தை டவுன்லோட் பண்ணி தேவையான நேரத்தில் படிச்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களது உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ பயன்படும் நினச்சிங்கன்னாக்கா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுடைய குழந்தைகளுக்கும் இது பயன்படட்டும். உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம்.